நான் பள்ளியில் இரண்டாம் ஜமாஅத்து தொழுகையில் கலந்து கொண்டேன். இமாம் தொழுகையை முடித்த பின்பு எனக்கு மீதம் உள்ளவற்றை தொழ ஆரம்பித்தேன். அதாவது இமாம் வந்து லேட்டாக போய் கலந்துக்கிட்டார் பலருக்கு. இமாம் தொழுகையை முடித்துட்டு வந்து ஒரு ரெண்டாவது ரக்கத்தில் மூணாவது ரக்கத்தில் கலந்துருப்பார். அவர் இமாமும் சலாம் கொடுத்தவொடனே இவர் மிச்சம் உள்ளது இருக்கும்ல அதை செஞ்சு தொழுகிறார். அப்போது எனக்கு பின்னால் வந்த நபர் என்னை இமாமாக பின்தொடர்வதை பற்றிய விளக்கம் வேண்டும். இமாம் தொழுகையை முடித்த பின் தாமதமாக வந்த நபர் மீதம் உள்ளவற்றை நின்று நிறைவேற்றும் பொழுது அவரை இமாமாக பின்பற்றி தொழலாமா? முகமது ஃபைசல் ஜித்தா இவர் கேட்குறார். என்ன செய்கிறார்னு கேட்டால், நான் வந்து பள்ளியாசலுக்கு போகிறேன், ஒரு ஐஷா தொழுகைக்கு போகிறேன், ரெண்டரை காத்து முடிச்சிட்டார் இமாமும், நான் போய் மூணுன்னு சேர்றேன். அப்போ நான் மூணும் நாலும் வந்து அதில் தொழுவேன். இமாம் சலாம் கொடுத்தவொடனே எந்திரிச்சு நான் ரெண்டரை காத்து தொழுவேன். இப்படி நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஆள் எனக்கு பின்னாடி வந்து என்ன செய்கிறாரு, சைகை செஞ்சு என்னை வந்து பின்பற்றுறாரு, என்னை ஃபாலோ பண்ணுறாரு. இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்பற்றி அப்படி சென்றார்னு சொன்னால் அப்போ அவர் இமாமாக பின்தொடரலாமா? நானே ஒரு ஜமாத்தில் இமாமுமாக இருந்தேன், இமாமாக நான் இருக்கலை. நானே இமாமாக இல்லாமல் இருக்கும்போது இமாமை விட்டு விலகி இப்போ தனியாக தொழுதுட்டுருக்குறேன். இப்படி தனியாக தொழுகிற ஆளை பின்பற்றிக்கிட்டு இன்னொரு ஆள் என்னை இமாமாக்கிக்கிட்டு அப்படி தொழுவலாமா அப்படிங்கிறது இவருடைய கேள்வி. இதுக்கு நேரடியாக இப்படி ஒரு இது வரலன்னு சொன்னாலும் இதனுடைய அடிப்படையான விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம கிளியர் பண்ணிக்கிட்டால் தெளிவு கிடைச்சிடும். முதலாவது, ஒருவரை பின்பற்றி தொழுகிறதாக இருந்தால் அவர் வந்து நான் வந்து இமாமாக இருக்கிறேன், நான் அனை மக்களுக்கும் இமாமாக தொழ போகிறேன்ட்டு அவர் நீயத்து வச்சு இருந்தால் தான் பின்பற்றி தொழுகணுமா, அல்லது தனியாக அவர் தொழுதுட்டு இருந்தாலே நம்ம அவரை ஃபாலோ பண்ணி தொழலாமா? இதுதான் அடிப்படை விஷயம். இதில் உள்ள அடிப்படை விஷயம் என்னென்னு கேட்டால், ஒருத்தர் தொழும்போது நான் ஒரு இமாமாக நின்று தொழுகிறேன்னு சொன்னால் அவரை பின்பற்றுவதில் சந்தேகம் வராது, அதில் உங்களுக்கு கேள்வி வராது. அவர் இண்டிவிஜுவலாக தனித்துவமாக தொழுகிறார். தொழுவும் போது அவர் இமாமாக நிற்போம்னு கற்பனை கூட பண்ணலை, அவராக தொழுதுகிட்டு இருக்கிறார். நீங்கள் அதில் போய் சேர்ந்துக்கிட்டு அவர் நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா? இது பேசிக்கான ஒரு விஷயம். இந்த பேசிக்கான விஷயத்துக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், புகாரில் 697வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வந்து நான் தங்கினேன். யார், இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க. எங்கே தங்கினார்னா மைமூனா. மைமூனா வந்து இவருக்கு சின்னம்மா, இப்னு அப்பாஸுக்கு சின்னம்மா. என்னுடைய சின்னம்மா ரசூல்லாவுக்கு மனைவி. அப்போ ரசூல்லாவுடைய மனைவியாகிய மைமூனா அவங்களுடைய வீட்டில் வந்து எங்கள் சின்னம்மா வீட்டில் நான் போய் தங்கினேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுதார்கள். இஷா தொழுது விட்டு பிறகு ஒரு நாலரைக்கா தொழுதார்கள், பிறகு தூங்கி விட்டார்கள். அப்புறம் தூங்கி விட்டு எந்திரிச்சாங்க. இஷா தொழுகிறாங்க, ஒரு நாலரைக்காத்து அப்புறமேல் தொழுகிறாங்க, அப்புறமேல் தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு வந்து அந்த இரவு தொழுகைக்காக வேண்டி எந்திரிச்சு தொழ ஆரம்பிக்கிறாங்க. தொழுகும்போது நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், நான் எந்திரிச்சு அவங்களுடைய இடது பக்கம் போய் நான் நின்று கொண்டேன். ரசூல்லாவுடைய இடது பக்கம் நின்று கொண்டேன். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இடது பக்கம் நிற்கிறாள் இழுத்து வலது பக்கம் ஆக்கிட்டாங்க. என் இடது பக்கம் நிற்கிறாங்க, இப்படி கையை இப்படி சுற்றிக்கிட்டு வந்து என்ன செஞ்சாங்க, என் வலது பக்கம் நிப்பாட்டி விட்டு அஞ்சரைக்கா தொழுதார்கள், அப்புறம் ரெண்டரைக்கா தொழுதார்கள் அப்படின்ற ஒரு ஹதீஸ் வந்து புகாரியில் வந்து 697வது ஹதீஸில் இருக்கிறது. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ஒரு ஜமாஅத் தொழுக போகிறோன்டா சொல்லி நின்றாங்க. அவங்க தன்னளவில் தொழு பள்ளிவாசலில் தொழு வீட்டில் தொழுகிறாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க நம்ம தொழுவோமேனு தொழுகிறாங்க. அப்போ நம்ம இமாம ஆகணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் ரசூல்லா தொழுகும் பொழுது ஒருத்தர் போய் சேர்ந்து கொண்டு இமாம ஆகிக்கிறாரு. ரசூல் அக்செப்ட் பண்ணி அவர் நிற்கிற முறை சரியில்லைன்றவுனா இடது பக்கம் உள்ளால் கொண்டாந்து வலது பக்கம் என்ன செய்கிறாங்க, அவரை வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க, வலது பக்கம் நில்லுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. அப்போ ரசூல்லாவை இவர் பின்பற்றி தொழுது எதை காட்டுகிறதுன்னு கேட்டால், தனியாக ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அவரை அவர் இமாமாக நினைத்து கொண்டு தொழுவாவிட்டாலும் சரி அவரை மற்றவர்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு இது ஒரு ஆதாரமாக, அந்த வகைக்கு மட்டும் இது ஆதாரமாக வந்துடும். அடுத்ததாக என்னென்னு கேட்டால், முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் தொழுவாங்க. ரமலான் மாதத்தில் தொழுவும் போது இதுவும் அனசரில் இல்லாமல் அறிவிக்கிறாங்க. ஃபஜேத்து ஃபக்கும் துயிலா ஜம்பிகி, நான் எந்திரிச்சு என்ன செஞ்சேன்னு கேட்டால், ரசூல்லாவுடைய ஒரு விழாப்புறமாக நான் போய் நின்று கொண்டேன். வஜா ரஜுலன் ஆகரு, இன்னொரு மனுஷர் வந்தார், அவர் அது மாதிரி நின்று கொண்டார். கடைசியில் ஒருத்தராக வந்து சேர பெரிய கூட்டமாகி விட்டது. ரசூல்லா தனியாக தொழுன்னுடன் நிற்கிறாங்க. தனியாக தொழு நினைக்கும் போது அனசு போய் சேர்றாரு, இன்னொருத்தர் சேர்றாரு, அப்புறம் இன்னொருத்தர் சேர்றாரு. கடைசியில் பார்த்தா ஒரு பெரிய கூட்டமாக ஆகிவிட்டதுன்னு ஹதீஸில் வருது முஸ்லீமில். இப்படி நிற்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தொழுவதற்கு தான் நின்றார்களே தவிர மக்களெல்லாம் திரட்டி மக்கள்லாம் வாங்க என்பதற்காக அவங்க தொழவில்லை. மக்களாக ஆர்வத்தில் ரசூல்லா தொழுகிறாங்களேன்னு சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ இமாமா நிற்கிறவர் வந்து
அவர் இமாம் என்று நினைத்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பள்ளி வாசலில் லேட்டாக போய் நீங்கள் தொழுகிறீங்க, ரெண்டரை காத்து லேட்டாக போகிறீங்க, அவர் ரெண்டரை காத்து சலாம் கொடுத்தோன்னே உங்களுக்கு இமாமுக்கு உள்ள உறவு முடிந்து விட்டது. இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் சொல்லிட்டாரோ, அதுக்கு பிறகு நீங்கள் எந்திரிச்ச பிறகு நீங்கள் யார், இமாமுடைய எந்த தொடர்பும் இல்லாத ஒரு தனி நபராகிறீங்க. இப்போ உங்களுக்கு இமாமுக்கு அந்த மாமுங்கிற உறவுலாம் இப்போ கிடையாது. எப்போ அவர் சலாம் கொடுத்து கட் பண்ணிட்டாரோ, நம்ம தனியாக எந்திரிச்சிட்டோமோ, அப்போ நாம் தனியாக தொழக்கூடிய ஒரு ஆள் மாதிரி வந்துடுறோம். அப்படி வரும் பொழுது நம்மளை ஒருத்தர் பின்பற்றினார்னு சொன்னால் யாரை வேண்டாலும் நீங்கள் யாரும் பின்பற்றலாம், யாரை வேண்டாலும் என்ன செய்யலாம், ஃபர்லு தொழுற நஃபில் தொழுற பின்பற்றலாம், நஃபில் தொழுற ஃபர்லு பின்பற்றலாம். மாதி பண்ண ஜபல் இருந்தாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில் வந்து தொழுவாங்க. தொழுது விட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க ஏரியாவில் ஒரு பள்ளி இருக்குது, அங்கே போய் ஒரு தொழுகை நடத்துவார். இங்கே லோகரை தொழுவார், போயிட்டு அந்த மக்களுக்கு லோகர் தொழுகை நடத்துவார். இங்கே அசர் தொழுவார், அங்கே போய் அசர் தொழுகை நடத்துவார். இப்போ வந்து இவர் இங்கே தொழுகிறது லோகர் முடிஞ்சிருச்சு, அவங்க மகளில் அவளை தொழுகிறது நஃபிலான தொழுகை தான் இவருக்கு, உபரி தொழுகை தான். அவர் உபரியான தொழுகையை தொழுகிறாரு, பின்னாடி உள்ளவங்கள்லாம் கடமையான தொழுகையை ஃபாலோ பண்ணி தொழுகிறாங்க. அதனால் இந்த ஃபாலோ பண்ணுற விஷயத்துக்கு வந்து இமாமுக்கு நீயத்தாக இருக்கணும், இமாமுடைய தொழுகையும் இவருடைய தொழுகையும் ஒரே தொழுகையாக இருக்கணும் என்றெல்லாம் ஒரு கண்டிஷனே கிடையாது. அதனால் என்ன செய்யலான்னு கேட்டால், நீங்கள் தாராளமாக அதை வந்து பின்பற்றி தொழுகணும். அதே மாதிரி என்னென்னு கேட்டால், இன்னொரு ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம்னு கேட்டால், ரசூல் சல்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் வந்து அந்த ஒரு ஏரியாவில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த குபா பள்ளி இருக்குல்ல, அந்த குபாங்கிற ஏரியாவில் அந்த அவங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டையாக போயிடும் நம்ம மக்களுக்கு மத்தியில். அதை சரி பண்ணுவதற்கு ரசூல்லா புறப்பட்டு போவாங்க. போனால் அங்கே தொழுகை நேரம் ஆயிரும், வரமாட்டாங்க, லேட்டாகி போயிடும். அப்போ தொழுகை பக்தன் வந்தோன்னு என்ன செய்வார்னு கேட்டால், மதீன் வந்து அபுபக்கர் இருப்பாங்க, அபுபக்கரே நீங்கள் தொழுதுறீங்களா, நீங்கள் தொழுவிச்சு ரசூல்லாவை காணா, போனால காணா, நீங்கள் தொழுவீங்கன்னு அவர் சொல்லுவார். அவர் சரின்னு சொல்லி அபுபக்கர் தொழ ஆரம்பிச்சிருவார். தொழ ஆரம்பித்தவுடனே தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரசூல்லா வருவாங்க. வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க சஃபில் நின்றுவாங்க. ரசூல்லா வர்றாங்க, அபுபக்கர் இமாமா இருக்கார். ரசூல்லா வந்து என்ன செய்வாங்க, வரிசையில் சேர்ந்துக்கிடுவாங்க. சேர்ந்தவுடனே மக்கள்லாம் கைதட்ட ஆரம்பிப்பாங்க. அபுபக்கர் வந்து பொதுவாக திரும்பி பார்க்க மாட்டார், ஆனால் ரொம்ப அதிகமாக கைதட்டினவுடனே என்னென்னு பார்த்தோம்னா, ரசூல்லா வந்து பின்னாடி நிற்கிறாங்க. இவர் இமாமத் ஜமாத்தா நிற்கிறாரு, இப்படி திரும்பி பார்க்குறாங்க, ரசூல்லா வந்து பின்னாடி நிற்கிறாங்க. அதான் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ ரசூல்லா நிற்கும்போது, நான் எப்படி தொழுவிக்கிறேன்னு நினைச்சுக்கிறாங்கன்னு அவர் பின்வாங்க போகிறார். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, கையை காட்டி நீனே தொழுவி, உன்னை நான் ஃபாலோ பண்ணுறேன்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அதை பின்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் கேட்காமல் என்ன செய்கிறாருன்னா, அப்படி பின்பற்றி வந்துடுறார். வந்தவுடனே ரசூல்லா போய் தொழுவிக்கிறாங்க, அவரை பின்பற்றி இவர் தொழுதார், இவரை பின்பற்றி மக்கள்லாம் தொழுகிறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால், ரசூல்லாவை பின்பற்றி அபுபக்கர் தொழுவிக்க, அபுபக்கரை பின்பற்றி மக்கள்லாம் தொழுதார்கள்னு வருகிறது. பின்பற்றுதல் என்பது வந்து முன்னாடியே தொழுவிக்கிற யாரை வேண்டாலும் பின்பற்றலாம் என்பதற்கு இந்த ஒரு அதிசயம் நம்ம ஆதாரமாக வைத்துக்கொள்ளலாம். அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ஜமாத்திலேருந்து லேட்டாக வந்து நீங்கள் எந்திரிச்சு தொழுவும் பொழுது, உங்களை பின்பற்றி யாராவது ஜிமா ஏற்றுக்கொண்டார்னு சொன்னால் நீங்கள் பின்பற்றி தொழலாம். அப்படி தொழும் பொழுது அவர் எப்போ வந்து சத்தம் போட்டு ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தால், இமாமை நீங்கள் ஆகிட்டீங்கன்னா சத்தம் போட்டு ஓதுங்க, அதில் ஒவ்வொரு அசராக இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் தனியாக தொழும் போது சத்தம் போட மாட்டீங்க. பெரிய ஜமாத்து பள்ளியிலோட ஜமாத்தில் நடத்தும்போது கூட இமாமு சத்தம் போட மாட்டார். அந்த மாதிரி இருந்தார்னா அந்த மாதிரி சத்தம் இல்லாமல் ஓதிக்கிறங்க. நீங்கள் போய் அந்த மாதிரி தொழுகை வந்து ஒரு இஷாவாக இருக்குதுன்னு வைங்க, அப்போ இஷாவில் உள்ள ரக்காத்தில் சத்தம் போட்டு ஓதக்கூடிய ரக்காத்தை இருந்துச்சுன்னு சொன்னால், பின்னாடி ஒருத்தர் இமாம் உங்களை ஏற்றுக்கிட்டு வந்துட்டார்ல, அப்போ நீங்கள் ஓதுனது அவர் கேட்கணும்ல, அந்த உங்களுடைய தக்பீர் தஸ்பீகெலாம் விளங்கணும்ல, அதுக்காக நின்று சத்தம் போட்டு ஓதணும். சத்தம் போட்டு ஓதுகிற தொழுகைக்குரிய என்ன சட்டமோ அதை சத்தம் போட்டு ஓதுகிற தொழுகையில் கடைப்பிடிங்க. சத்தம் போடாத தொழுகைக்குரிய சட்டத்தை வந்து அதில் கடைப்பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறது தான் இது.